ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்த்து பார்க்குறோம்னா மொபைலில் எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணணும், யூடியூப் சேனல் ரன் பண்ணணுன்னா ஒரு நல்ல சிஸ்டம்லாம் லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம மொபைலையும் நமக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்க முடியும். எடிட்டிங்லேருந்து ஸோ தம்ப்நெயில் கிரியேஷன், ஸோ ஒரு சேனலை ரன் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம மொபைலில் பண்ண முடியும். பட் லேப்டாப் சிஸ்டம் தான் என்ன பெனிஃபிட்னா அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பயிற்சிக்கு. அதனால சரி, சிஸ்டம் லேப்டாப் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. நம்ம மொபைலே நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ அது எப்படி பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு இமெயில் ஐடி கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே யூடியூப்பில் வந்து ஒரு இமெயில் ஐடி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இணைஞ்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி மேலே இருக்கும். அந்த லெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேனல் கிளிக் பண்ணி இந்தமாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு டிபி, அப்புறம் வந்து ஒரு பேனர், அப்புறம் நேம்லாம் வந்து செட் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு இன்டர்வியூஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் இருக்குது, நேம் வந்து என்ஜி டார்க்னு இருக்குது. என்ஜி டார்க்னா வந்து என் இமெயில் ஐடி நேமில் வந்து நான் என்ஜி டார்க் டாட்காம் அந்த மாதிரி கொடுத்துருந்ததுனால நான் என்ஜி டார்க்னு இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து என் சேனல் பேர் இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என் சேனல் நேமை மாற்றுறதுக்கு வந்து இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சும்மா உங்களுக்கு இது வந்து டெமோக்காக உள்ள ஒரு சேனல், அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஓப்பன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து டெமோ சேனல்னே கொடுத்துக்கிறேன். டெமோ சேனல் சேனல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். ஸோ டெமோ சேனல்னு சொல்லி கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில்னு ஒன்று இருக்குது. ஹேண்டில் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் அது. அது வந்து ஒரு சேனலுக்கு ஒரு ஐடி மாரி. ஸோ டெமோ சேனல் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாரி அதே பேரில் தான் வந்து ஹேண்டில் இருந்தால் தான் நம்ம சர்ச் பண்ணுறப்ப ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் அதில் அட்டுக்கு பக்கத்தில் அதை கிளியர் பண்ணிவிட்டு டெமோ சேனல்னு கொடுத்துக்கிறேன். டெமோ சேனல், டெமோ சேனல் ஸ்பேஸ் போடக்கூடாது. ஸோ நான் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ டெமோ சேனல்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு பார்த்தா அந்த ஹேண்டில் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து நம்ம வந்து ட்ரையலுங்கிறதுனால ட்ரையலுக்காக யூஸ் பண்ணுற சேனலுங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே வந்து அட்டு டெமோ சேனல் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் டெமோ சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க பிறகு, அதனால் அந்த ஐடி நம்மளுக்கு கிடைக்கல. அது பக்கத்தில் 340 சொல்லி ஒரு நம்பர் போட்டு ஒரு ஐடி வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டெமோக்காக கிரியேட் பண்ணதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் சேனலுக்கு பக்கத்தில் இருந்து நம்பர் வராமல் பார்த்துங்க. ஏன்னா அப்படி நம்பர் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இந்த நேம்லேயே வந்து சேனல் யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாரி ஒரு நல்ல நேமாக செலக்ட் பண்ணி யாருமே வைக்காத நேமாக இருந்தால் சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கு முடியும். ஸோ அதனால் அந்தமாரி நேமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது, ஏன்னா அது வந்து மாற்றத்துக்கு 14 ஆகும். அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க்கு, அதுவே மாறிடுச்சு, டெமோ சேனலும் மாறிடுச்சு. ஸோ இந்த யூடியூப்போட லிங்க் வந்து நீங்கள் யாராச்சும் காப்பி பண்ணி அடிச்சிங்கன்னா ஸோ அவங்க அது மூலமாக அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து உங்கள் சேனலை பார்க்குறதுக்கு முடியும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த உங்கள் சேனலை பற்றி ஒரு 2-3 வரி எழுதணும். ஸோ அது வந்து வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது மூலமாக உங்கள் சேனலை பற்றி வந்து புதுசாக ஒரு ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லலாம், சும்மா சிம்பிளாக வந்து ஹாய் வெல்கம் டு அவர் சேனல்னு சொல்லி எழுதிக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது எழுதிக்கலாம். சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால சும்மா சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீப் மை ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட், கீப் மை ஆல் சேவ் பிளேஸ் ப்ரைவேட்னு ஒருத்தருக்கு இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இது வந்து என்னென்னா நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் எதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காமிக்காமல் இருக்கணுமா என்னென்னு கேட்குது. ப்ரைவேட்னு ஆப்ஷன்லேயே இருந்தால் உங்களுக்கு பெட்ரு, ஏன்னா வேறு யாரும் உங்களை அதை பார்க்க முடியாது. ஸோ அது அப்படியே இருந்துக்கிறது பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அதில் வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கேமரா மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து ஒரு கேமரா மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபி, அதாவது சேனலில் வந்து ஒரு லோகோ, பின்னாடி இருக்கிறது வந்து சேனல் பேனர். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி எப்போ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கிற கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணோன்னே நம்ம கேலரிக்குள்ளே கொண்டு வரும். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிபி வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து அதை சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நான் டெமோ சேனல்னால டெமோங்கிற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து கொடுத்துட்டு செட் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொஃபைல் பிக்சர்ன்ட்டு போகிறேன், அதை கொடுத்துட்றேன். கீழே கொடுத்தோன்னா இப்போ டிபி வந்து நடுவில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அங்கே வெளில போய்ட்டு வந்து காமிக்கிறேன். ஆ, அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும் டெமோன்னு சொல்லிட்டு நடுவில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வந்து இதுதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு சேனலுக்கு என்ன வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். க்ரியேட் பண்ணணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் டிபி எப்படி உங்களோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றினா போடுறேன். ஸோ அடுத்து வந்து சேனல் பேனர். சேனல் பேனருக்கு வந்து பின்னாடி சைடில் ஒரு கேமரா ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன் காமிக்க டேக் ஏ ஃபோட்டோ அப்புறம் சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது. நான் சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொடுத்துட்றோம். இருக்குது அது வந்து ஓகே சிப்பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல் டிவைசஸ் டெஸ்க்டாப் டிவின்னு இருக்கும். இப்போ இந்த டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த அது ஃபுல்லாகவே டிவி, இந்த ஃபுல் இது வந்து டிவியில் வந்து இப்படி தெரியும். அதே ஆல் டிவைசஸ்னால் ஃபோன் மாதிரி அந்த டிவைஸில் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு பார்ட் சதுரமாக இருக்குல்ல அது மட்டும் தான் தெரியும், டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த சேனல் பேனரை க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து க்ரியேட் பண்ணலன்னா க்ரியேட் பண்ண எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து சேனல் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே இப்போ வந்து இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன், ஏன்னா இதோட ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஓகே சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி இருக்கான பக்கத்துக்கு ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு வரும். போயிட்டு ஓகே மாறிடுச்சு. நம்ம சேனலோட ப்ரொஃபைலையும் செட் பண்ணியாச்சு, பின்னாடி வந்து சேனல் பேனரையும் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சேனலோட லுக்கு கொடுக்குது டெமோ சேனல். பின்னாடி பார்த்தீங்கன்னா சேனல் பேனரும் இந்த டிபியெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது பற்றி பார்த்துருவோம். ஸோ இது போக நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். அது போகவே வந்து சேனலோட பேனர் தம்ப்நெயில் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகலாம். தேங்க்யூ.